ஊர் உலகமெல்லாம் வாழ்த்துனதுக்கு அப்புறமா கடைசி ஆளாக மனைவிக்கு பேருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நடிகர் தனுஷ். தனுஷ் போலவே அவரோட மனைவி ஐஸ்வர்யாவும் பன்முக திறமை கொண்டவங்க. இயக்குனர் தயாரிப்பாளர் பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு அசத்திட்டு வரும் ஐஸ்வர்யா தன்னோட வாழ்க்கை வரலாற்றை ஸ்டாண்டிங் ஆன் அன் ஆப்பிள் பாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்காங்க. புத்தக வெளியீட்டு விழா மும்பையில நடந்துச்சு. விழாவில் பாலிவுட் நடிகர் கரண் ஜோஹார், நடிகர் அமிதாப் பச்சனோட மகள் ஸ்வேதா, நடிகை சோனாட்சி சின்ஹா இவங்கெல்லாம் கலந்துகிட்டாங்க. ஐஸ்வர்யாவோட புத்தகத்தை படிச்ச பிரபலங்கள் சாதாரண மக்கள்னு பலரும் பாராட்டி வர்றாங்க. ஆனா தனுஷ் மட்டும் ஐஸ்வர்யாவோட புதிய அவதாரத்தை கண்டுக்கவே இல்ல. இதை கவனிச்ச பலரும் தனுஷை விமர்சிக்க துவங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இன்னைக்கு ட்விட்டர்ல லேட்டாக வாழ்த்திருக்காரு. அவரோட ட்வீட் என்னன்னா, ஸ்டாண்டிங் ஆன் அன் ஆப்பிள் பாக்ஸ் புத்தகம் அறிமுகம் மற்றும் வெற்றிக்கு வாழ்த்துக்கள், கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த ட்வீட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. சார், நாங்களே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம், நாங்களே சொல்கிறத விட்டுட்டு படத்தை நீங்கள் பார்த்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லணும். டெக்னாலஜி அவ்வளோதான், வளர்ந்தாலும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மெயினாக பேமெண்ட்டில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க, கேட்கவே வேணாம். போச்சுடா, கரண்ட் போச்சுடா, முத முத நானே இப்படி யோசிச்சு பயந்துட்டு இருந்தேன். மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய, பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய நடிக்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இதில் இருக்காங்க. ஒன்று ஆச்சி மனோரமா. ஸோ அடுத்த சின்ன ஆச்சியாக மனோரமாவாக இருக்கிறது நம்ம கோவை சரலம்மா தான். நம்ம காமெடி பீஸ் ஆச்சு, எப்படி இது வந்து காம்பினேஷன் செட் ஆகும்? ஏன்னா ஹீரோன்னு வேணால் சொல்லிக்கலாம், அவங்க தான் உண்மையான ஹீரோ. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் பேர் வந்து செல்ஃபி காத்தாய்.